100% கெமிக்கல் இல்லாத குளிரூட்டப்பட்ட தூய கல் மரச்சக்க எண்ணெயுடன் உங்கள் ருசியான உணவுகளை தயார் செய்து ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். நேட்டிவ் ஹோம் நீட்ஸ். உங்கள் தேவைக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை அழையுங்கள். ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படும். அண்ணா வணக்கம். வணக்கம் அனைத்து எல்எல்ஓட்டஸ் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் அண்ணா. நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து அரசியல் இல்லாமல் வேற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். அப்படியா? ஆமாம். வாழை திரைப்படம் குறித்து உங்கள்கிட்ட பேசணும் நான். ஏன்னா அந்த படம் நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்தோம். நிச்சயமா. அந்த படம் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றம், என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்திச்சு? மனப்பிரமைன்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய மனத்திரையில் உருவான பிம்பம் என்ன அந்த படம்? என்ன அந்த படம் பார்க்கும்போது பல இடங்களில் நாம் கண்ணீர் விட்டோம். நானே வந்து பல இடங்களில் கலங்கினேன். ஆமாம். என்ன நான் நினைக்கிறீங்க, அந்த படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது குறைத்து மதிப்பிட முடியாது. அதாவது சாதாரண மாரியாக இருந்தவர் அப்பாவினுடைய பெயரை இணைத்து மாரி செல்வராஜ் என்று தனக்கென்று ஒரு ஆளுமை மிக்க மக்களுடைய ஜனரஞ்சகமான இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், அல்லது ஒரு களம்தான் திரைப்படத்துறை. அந்த திரைப்படத்துறையில் ஒரு கிராமத்தில் இருந்து அதுவும் தன்னுடைய படிப்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலில் தன்னுடைய தாயார் வறுமையிலையும் என்னை இப்படி வஞ்சிக்கின்றாரே என்கின்ற மனக்குமுறில் வெளிவந்து என்று சென்னைக்கு ஓடி வந்து பல்வேறு இடையூறுகளை எல்லாம் சந்தித்து ஒரு நேர சாப்பாட்டிற்கு வழியில்லை என்று கஷ்டப்பட்டு இந்த திரைத்துறையில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இயக்குனர் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட உதவியாளராக சேர்ந்து பின்பு உதவி இயக்குனராக மாறி இன்று ஒரு பெரிய படைப்பாளியாக இந்த சமூகத்தினுடைய அவலங்களை தோளிறுத்து காமிக்கின்ற அளவிற்கு தம்பி மாரி செல்வராஜ் வளர்ந்திருக்கிறார் என்கின்றது பொழுது உண்மையிலேயே நான் கண் கலங்கிய நிகழ்வு. நீங்கள் அருகிலிருந்து பார்த்தீர்கள், அவர் வறுமையில் வாடி அந்த வாழைத்தார்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டு அந்த தண்ணியிலும் சகதியிலும் வாய்க்காலிலும் வரப்பிலும் நடந்து சென்று அந்த இரண்டு தாரை கொடுத்து அந்த டோக்கனை வாங்கி தன் ஓட்ட டவுசரில் போட்டு என்ன அப்படியெல்லாம் அந்த இதுகளை இது பண்ணுறாங்க. பள்ளியில் நடக்கின்ற ஒரு பேச்சு போட்டி, அதில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும், இதா அதா என்று நினைக்கின்ற பொழுது நாம் போய் வீட்டுக்கு காசு கொடுக்கலைன்னு சொன்னால் அம்மா போகலையேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அல்லது அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு அங்கேயும் போய் தகவலை சொல்லி போட்டு சாப்பிடாமல் கூட ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து அந்த ஸ்கூலில் இது பண்ணி அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த அபகாரமான இறப்பு, லாரி கவிழ்ந்து 19 பேர் இறந்தார்கள் என்கின்ற துயரச் சம்பவம். ஆனால் அந்த ஒரு சிறிய கருவை கதையை இன்று திரைக்கதையாக கொண்டு வந்து கண்முன் நிற்பாற்றிருக்கின்ற என்று சொன்னால் அவருடைய முதல் படம் பரியரும் பெருமாள், இரண்டாவது படம் போட்டதற்குரிய கர்ணன் படம், அதற்கு அடுத்து மாமன்னன், இப்பொழுது வாழை. எதுவும் சோடை போகவில்லை. அதாவது தன்னை வைத்தவன் தின்னுட்டு சாவான், பனை வைத்தவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழிய கிராமத்தில். இந்த தென்னையோடு ஒப்பிடுகின்ற பொழுது வாழை தென்னையை எதெல்லாம் பயன்படுத்துகிறதோ அதுபோல வாழையும் அனைத்ததுக்கும் பயன்படும். எல்லா உணவுப் பொருளாக அதனுடைய பொருள்கள் அது பயன்படுவது வந்து அது நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு தாவரம், ஒரு மூலிகை அப்படின்னு. ஆனால் அந்த வாழை படத்தையை வறுமையிலையும் கஷ்டத்திலையும் பசியிலையும் அங்கொன்று இங்கொன்றாக பழுத்திருக்கின்ற பழங்களை தின்று தன் வயிற்றை நிரப்பி தான் செய்ய வேண்டிய செயலை செய்திருக்கின்றார். அதையும் அவருடைய வெற்றிக்கு பின்னால் நான் வறுமையில் இருக்கின்றேன்,
என்று இந்த மூன்று வெற்றிக்கு பின்னால் நான்காவதாக அவர் சொல்லி அது வெற்றி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே மாரி செல்வராஜ தம்பியை நாம் பாராட்ட வேண்டும். அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சினிமா உலகே என அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பேர்கள் அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இயலாதவனும் இல்லாதவனும் தான் பிறரை குறை சொல்லுவார்கள். அந்த வகையில தான் போய்கிட்டு இருக்கு தினகரன் ஜெய். இப்போ அந்த படத்துடைய கதை வந்து புளியங்குளம் கிராமங்களில் கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் கட்டமைச்சிருக்கிறாரா? அது அப்படித்தானே வருது. ஆமாம், அவங்க ஊர் பகுதியில் இருக்க அந்த பகுதி திருநெல்வேலி சைடு பார்த்தீங்கன்னாக்க வாழைதான் அதிகமான ஒரு விவசாய தொழிலாக சரிங்களா. புளியங்குளம் கருங்குளம் அந்த இப்படி அந்த பகுதிகள் எல்லாமே நீர் சாகுபடி தாமிரபரணி ஆற்றினுடைய நீர் உயர்மூரத்தில் அதில் வாழை தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. அங்கேருந்தான் ஏன் தமிழ்நாடு மும்பை அனைத்து பகுதிகளுக்குமே அதிகமாக போகிறது. இப்போ எங்கேது சோழவந்தான் வெற்றிலை மாதிரி வாழை இந்த பகுதியில் இருக்கும், தஞ்சாவூர் வாழை அது ஒரு வகையான வாழை இருக்கும் என்ன, அது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு பணப்பயிர் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே நட்டு இதை கொண்டுட்டு வந்து கரையேற்றி அதை பழுக்க வச்சு அதை மக்கள்கிட்ட விற்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு தொழில் தான் விவசாயத்தில். படம் பிடிக்கிறது வேறு எந்த விதமான சாதிய கண்ணோட்டமும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு யதார்த்தமான ஒரு உலகை படம் பிடிச்சு காட்டினதுன்றது இந்த படத்துக்கு மாரி செல்வராஜுக்கு மேலும் ஒரு பெரிய வரவேற்பையும் ரசிகர்கள் மனதில் மிகப்பெரிய மரியாதையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். நான் நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் ஒரு இது பண்ணுறேன், முற்றிலும் தவிர்க்கிறேன். இதற்கு முன்னாடி சாதிய அடையாளங்கள் அவர் வந்து எடுக்கவே இல்லை. அது எப்படி நீங்கள் ஒரு இயக்குனர், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அது எந்த வகையில் நீங்கள் வந்து சாதிய கண்ணோட்டத்தில் படம் பண்ணியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது வந்து சாதிக்காக ஒரு ஜால்ரா போடுற மாதிரி இருந்திருக்கும். அவர் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டி சின்ன வண்டியை அமுக்கணாமாக்கும் வண்டி மேலே தான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போடுவாங்க சரிங்களா. இப்போ கார் வந்து நடந்து போகிறவன மோதிச்சுன்னா கார் மேலே கேஸ், கார் மேலே லாரி போகணும்னா லாரி மேலே கேஸ், இப்படி தான் போடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அமுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய அவலங்களை வெளிக்கொண்டுட்டு வந்தார்கள் புரியுதுங்களா. ஐயரும் பெருமாள்ல ஒரு மாணவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு சட்டக்கல்லூரியை படிக்க முடியாமல் திணறுகிறான், அவனுடைய தந்தையை எவ்வளவு அவமானப்படுத்துகிறான் என்பதும் அதே கர்ணனில் சரியா தன்னுடைய ஊருக்கு பஸ் வரல, அந்த பஸ்ஸை வந்து எப்படினாலும் நிப்பாட்டி நம்ம மக்களை ஏற்றிட்டு போகணும், ஒரு பாருங்க வகுத்து பிள்ளைத்தாச்சிய அந்த பையன் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அது அந்த ஒரு மாணவன் இல்லை அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய வெளிப்பாடாக தம்பி காமிச்சிருப்பாங்க. அதற்கடுத்து இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்டான் அடிமையாகத்தான் வைத்திருப்பார்களே, இவர்கள் ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது போல இந்த 44 தொகுதிகளில் இருக்கின்ற தலித்துகளுக்கு ஒரு பிரியாரிட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1947 பின்னால் இதை வந்து கொண்டுட்டு வந்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அதிகாரம் அல்ல, அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் போனால் போகின்றது என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு அந்த ரிசர்வ் தொகுதி தான் கொடுக்குறாங்க. கூட்டணியில் வருகின்ற பொழுது கூட பொது தொகுதி கொடுக்கல இல்லையா, அந்த அவலத்தை அதை இது பண்ணுறாங்க. அதில் கூட அந்த வில்லனாக சித்தரிக்கக்கூடிய பாசிலுடைய பையன் பகத் பாசில் மாமன், பகத் பாசில் மாமன் அல்ல, அதை தெளிவாக காமிக்க, அண்ணன் உங்கள் மேலே நான் ரொம்ப மதிப்பு வச்சுருந்தேன், நான் உங்களுக்கு கொடுத்தது அரசியல் தான், இப்போ உங்கள் மகனை நீங்கள் உட்கார சொல்கிறதுன்றது அப்படின்னு அவர் அந்த வசனம் பேசுகின்ற பொழுது அந்த ஆண்டான் அடிமையை காமிக்கிறது இல்லையா. அதெல்லாம் வரவேற்க வேண்டிய, அதுக்கு மாறுபட்ட இவ்வளவு உள்ளுக்குள்ள இவ்வளவு ஒரு இன்னல்களை இவ்வளவு ஒரு மனச்சங்கடங்களை இந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிய வேண்டும் என்று எத்தனை நாள் தம்பி கனவு கொண்டிருப்பார். உண்மையிலே மாரி செல்வராஜை வந்து நம்ம வரவேற்கிறோம் சார். இப்போ உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, எனக்கு ஒரு தாக்கம் இருக்குது, இதெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகாரத்திலே வந்து அமர வேண்டும் என்பது தான் நிதர்சன உண்மை, அப்போது தான் நம்ம செய்ய முடியும். அதை இன்று எடுத்திருக்கிறார். நான் வந்து உச்சாணிக்கு வந்து விட்டேன், எல்லா பேரும் என்னை போல்றாங்க, எல்லா டிவி பட்டாலும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ற பொழுது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் வறுமையிலே வாடிய பொழுது நான் வாழைத்தார் சுமந்தேனே
குடிசை வீட்டிலே ஒரு சோறுக்கு ஒரு வயிற்று சோறுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டேனே, என் தாயும் என்னுடைய அக்காவும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை இந்த வெளியிலே மக்களுடைய ஒரு ஆறுதலையோ மக்களுடைய வேதனையோ மக்களுடைய சந்தோஷத்தையோ அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கருத்துக்களை எந்த விதமான பிசுறு இல்லாமல் வன்முறை இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை கற்பழிப்பு இல்லை காதல் பாட்டு இல்லை இருந்தாலும் ஒரு அழகான ஒரு காவியத்தை படைத்திருக்கின்றார் தம்பி மாரி செல்வராஜல். இப்போ இந்த படத்தை எல்லோரும் கொண்டாடுகிற அந்த சூழலில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த சிலர் வந்து இந்த செல்வராஜ் அவர்களை மாரி செல்வராஜ் அவர்களை கடுமையாக எதிர்க்கிறாங்க, எங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க, அப்படி என்ன அவமதித்ததாக? இல்லை, அவங்களுடைய எண்ணம் ஒன்று, அது வந்து பணம் பண்ணுவதற்கான ஒரு வேலை. இப்போ அரசு வேலையில் இருக்கின்ற ஒரு அதிகாரி சட்டத்துக்கு புறம்பாக சாதிக்காரனுக்கு செய்தால் என்ன தண்டனை? ஒரு காவல் அதிகாரியாக இருப்பவன் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு அதை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய வேலை போய்விடும். அதுபோல இவரை நம்பி பணம் செய்கின்ற பணம் கொடுத்து பணம் எடுக்கின்றவர்களுடைய மன திருப்தியை அடைய வேண்டும், அல்லது பணத்தை திருப்பி வந்து அதை ஒன்றை இரண்டாக்கி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அது லாபகரமான ஒரு தொழிலாக பார்க்கப்படும். அங்கு போய் சாதி அடையாளம் குறியீடுகளையும் காமித்து கொண்டு ஒரு சாதி மக்களுக்காக, அதாவது சினிமா என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ், ஒரு இது அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு கஷ்டத்தை மன கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதில் ஒரு சிந்திச்சு சிரித்து அதை இது பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க. ஆக அப்படியா கொஞ்சம் ஆட்கள் நிச்சயமாக வரவேற்கணும். ஆனால் அதில் சாதிய குறியீடுகளை இருக்கின்ற பொழுது அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அந்த கடுமையான விமர்சனம் என்பது அந்த சமூகத்திலிருந்து எழும்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? அதைத்தான் சொல்கிறேன், இதை வந்து கடந்து போய் கொண்டு இருக்க வேண்டும், கடந்து போய்கிட்டு இருக்கணும். அதை பற்றி ஒன்றும் இது இல்லை, சரிங்களா? அதை இந்த அதாவது சேருங்காதில் ஊதுல சங்கு மாதிரி அதை போயிட்டு இருந்தா தான் சரியா. இப்போ அதாவது இதெல்லாம் தாண்டி ஒரு படைப்பாளியாக செல்வராஜ் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். அதை தாண்டி தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் நடந்த பல பிரச்சனைகளை படமாக்கப்பட்டு பொது சமூகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு சென்றதில் உண்மையிலே மாரி செல்வராஜை உண்மையிலே ஒரு படைப்பாளியாக நாம் பாராட்டி தான் ஆகணும், அதை யாரும் மறுக்க முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் அப்படின்னா, அந்த மக்கள் வந்து எவ்வளவு வறுமையிலாக இருந்தாலும் அந்த உழைப்பை மட்டுமே நம்புகிற அந்த ஒரு அப்பாவி மக்களுடைய அந்த பாடி லாங்குவேஜெலாம், நடிகர்களுடைய இதெல்லாம் பங்களிப்புலாம் நம்ம ரொம்ப சொல்லணும். குறிப்பாக அந்த அம்மா கேரக்டருக்கு வந்தவங்க கலையரசனுடைய காதல் செய்கிற அந்த மருதாணி போட்டு ஒரு பொண்ணு, அதாவது இந்த பையனுடைய சிவனைந்தனுடைய அக்காவாக வர்றவங்க, அதை விட அந்த கமலஹாசன் ரசிகரா ஒரு பையன் வருவான், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இவங்களுடைய பங்களிப்புலாம் ரொம்ப படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லணும். அதை அவங்களே அந்த 4 பேர் தான் படத்தினுடைய தூணே. ஆமாம், அதாவது அவங்க அந்த படத்தில் நடிக்கலை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் மீண்டும் செய்து காமித்திருக்கின்றார்கள். இப்போ அந்த சிவனந்தன் என்ற கேரக்டரில் தான் மாரி செல்வராஜன், சரிங்களா, அந்த ராகுல் அதாவது சேகர் அந்த கேரக்டர் அவனுடைய நண்பன், சரிங்களா, கனி என்ற தம்பி இவர் அந்த கலையரசன், கலையரசன் திவ்யா துரைசாமி, அதாவது அதே மாதிரி டீச்சரு நல்ல ஒரு நல்ல ஒரு அது மாதிரி அதான் சொன்னேன், கதை பாத்திரங்களை தேர்ந்தெடுத்ததும் அந்த ஊர் மக்களையே நம்ம நடிகனாக ஆக்கி அதுதான் இது, அதாவது உள்ளதை வைத்து நல்லது செய்யன்னு சொல்வார்கள், அந்த வகையில் அருமையான ஒரு காரியத்தை படைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய சுயசரிதம். அவர் வந்து யார்கிட்ட போயுமே நீங்கள் இந்த கதைக்கு வந்து உத்தரவாதம் நான் எடுக்க போகிறேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து படம் வந்து வெளியாகி 23ஆம் தேதி வெளியே வந்ததுங்க, இன்னைக்கு நேற்றைக்கு 28 இல்லையா, 5 நாட்களுக்கு பின்பு அருமைக்குரிய ஐயா போட்டுதலுக்குரிய பல்வேறு காவியங்களை எல்லாம் கொடுத்து தர்மன் அவர்களுடைய குற்றச்சாட்டு நிறைய இது சாகித்ய அகாடமிக் விருதெல்லாம் வாங்கியிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்ப்பள்ளியில் நான் ஏற்கனவே அவருடைய அனைத்து புத்தகங்களும் வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, அதில் பார்த்தீங்கன்னாக்கா வருவு, அதுக்கடுத்து 2வது சாப்டராக வாழையடின்றதில் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம்,
அது ஒரு ஏழு பக்கத்தின் ஒரு அறை, ஏழரை பக்கம், ஒரு சிறுகதை போல. சிறுகதை தான் அவரே சொல்றாரு. தம்பி வாரி செல்வராஜ் வந்து என் கதையை எடுத்துட்டாரு. ஆனா அவரு திருடுனாருன்னு சொல்றதுல அவரு எடுத்திருக்கிறார், படமாக எடுத்திருக்கிறார் பல்வேறு தகங்கள். இது அச்சு, இது வந்து ஊடகம், இது வந்து காட்சி. இப்படி இருக்கின்றதுல அவர் காட்சிப்படுத்தி இருக்கிறார். ப இது ஒண்ணு, அதை நான் பெருசுபடுத்தலைன்றார். அது அவருடைய பெருந்தன்மை. அதாவதுங்க, வாழையில வந்து வாழை ஸ்டார் சுமந்து மக்களுடைய இன்னல்களை அவர் கோடிட்டு தான் காமிச்சிருக்க. சரியா, இப்ப அந்த ஓட்டர் ட்ரவுசர்ல போட்டு அந்த பொண்ணு வந்து முனியமா கீழே இது பண்ணதும், சடையாண்டி வந்து என்ன ஏய் வரப்பை விட்டு ஒதுங்கி வைக்கிறியா அப்படின்னு கேக்குறதும் அதோட முடியுது அந்த நாவல். அதாவது அந்த பொன்னாங்குறிச்சியை மையமாக வச்சுதான் ஐயா சுந்தரமன் எழுதியிருப்பாரு. அவருக்கு கோயில்பட்டி பக்கம் சொந்த ஊர், அவருடைய மருமகனும் மாமியாவும் கட்டி கொடுத்த ஊர் அந்த பகுதியில. நாங்க போகின்ற பொழுதுதான் அவர் பெண்டிலையும் சொல்றாரு, இது ஒரு மேட்டர் இல்லை, ஏன்னா ஐந்து நாளுக்கு பின்னால வந்து யாருடைய கருத்துக்காக அல்லது வந்து அவர் எழுதின புத்தகம் வந்து பல்வேறு காவியா நினைக்கிறேன், அடையாளம் நினைக்கிறேன், ஆமா அவங்க நேர்ப்படி அடையாளம் பதிப்புகள்தான் ஐயாவுடைய இது நிறைய வரும். எங்களுக்கு ஒரு சந்தேகம், இப்படியெல்லாம் வரணும், அதாவது ஒருத்தருடைய வெற்றி என்னுடைய வெற்றின்னு சொல்றதை விட அவருடைய வெற்றிக்கு நான் துணை இருந்தேன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு சாலை சிறந்த ஒன்று. அதை அவரும் நான் அதை பெருசுபடுத்துறேன்னு விட்டுட்டாரு. ஏன்னா இது விவாதங்கள்லையும் மீடியாக்கள்லையும் செய்தித்தாள்களையும் பரபரப்பாக பேசப்படுகின்றது சொன்னால் இது இலவசமாக வாழைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை இப்போ இது என்னன்னா, இது ஒரு பண்பட்ட ஒரு எழுத்தாளரும் கூட இந்த மாதிரியான ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக கூட பேசுகிறாரோ நமக்கு தோணுது. என்னன்னா அந்த கதைக்கும் இதற்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. நான் நன்கு அறிவன் சோ தர்மன் ஐயா வந்து புகழுக்கு மயங்குபவர் அல்லது பிறருடைய புகழ், அதாவது வஞ்சி புகழ்ச்சியிலே என்னை வசிபாடுவார்கள், அதையும் அடையாளம் காணக்கூடியவர். அதனால புகழுக்கெல்லாம் இல்லை, பட் அவ சில சொல்லியிருக்கலாம், உங்கள் கதை தாங்க அதில் வந்திருக்கு, நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்திருக்குன்னு. சார் கதை எம்பிரியோன்றது வந்து ஒரு சின்ன டாட் சார், ஒரு ஒரு இடத்தையும் பொருளையும் ஒரு இதையும் மையமாக வைத்து அதுக்கு பின்னப்படுகின்ற இதுதான். இது வந்து இயற்கையிலே வந்த ஒன்று, அவருடைய வாழ்வியலே சொல்கின்றார். மாரி செல்வராஜ் தன்னுடைய குடும்ப கஷ்டம், தன்னுடைய பிரச்சனை, அதை வந்து அதற்கடுத்து அவங்களுடைய அக்காவினுடைய ஏற்பு லாரி கவிழ்ந்தது. சரியா, அவர் அதோட வந்து நிப்பாட்டிட்டார் கதையில. அதற்கு பின்னால உண்மை சம்பவத்தை மையமாக வைத்துத்தான் இந்த படம் பின்னப்பட்டிருக்கிறதே ஒழிய அதை வந்து நம்ம என்னுடைய கதைன்னு சொல்றதுக்கு வந்து எனக்கு என்னமோ அது சரியா படலை. அவரும் அதை சொல்லலை, இல்லை இப்போ என்னுடைய கதைன்னு எல்லாம் சொல்றாங்க, பட் வந்து என்னுடைய கதை தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கிறேன். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் இவர் 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்தது 1999 சரிங்களா, 2020 இப்போ வந்து 20-25 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய மனதில இருக்கின்ற வடு, மனதில இருக்கிற தேக்கத்தை உள்ள குமரலை அவர் வெளிப்படுத்துறார். இந்த காலகட்டத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு புகழ் அடைய வேண்டும் என்பது மாரி செல்வராஜுக்கு இல்லை. ஏன்னா சில நேரங்களில் எனக்கே ஒரு தாக்கம் இருக்கும், சரி நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்முடைய அடுத்தவருடைய கைப்பாவையாக இயங்குகிறாரோ என்கின்ற எண்ணத்தை எண்ணமும் இருந்தது, அச்சப்பாடும் இருந்தது. ஏன்னா சிலர் அதை அப்புறம் நான் இல்லை இல்லை அதான் அதுதான் சொல்ல வரேன். அப்போ நான் நம்ம நினைக்கிறோம், அப்போ யார் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அல்லது வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருப்பி பணத்தை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும், அது ஒரு கடமை தான், இயக்குனருடைய கடமை. அந்த வகையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது அவருக்கு தான் தெரியும் என்பதை நான் உணர்ந்து கொண்ட பின்பு அதை பற்றி நான் பேசுறதே இல்லை. இதில் என்ன இருக்குது அடையாள குறிகள் சார்? ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அது வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனார் தான் உண்மையான பேர். ஆனால் சினிமாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்டப்பொம்மு என்ற நாயக்கருக்கு வீரபாண்டியன் என்ற பெயரை இது வச்சார். அப்போ வீரபாண்டிய கட்டப்பொம்மன் யாருன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. அதனால ஒரு மாஸ் மீடியா, திரைப்படம் திரைப்படம் என்பது ஒரு மாஸ் மீடியா. ஸோ அந்த வருகின்ற பொழுது பேசப்படுது. அதனால சோ தர்மன் ஐயா எழுதின கதை வந்து அது அவருடைய பாட்டு, ஒரு 7.5 பக்கத்துக்கு உரியது அவர் எழுதியிருக்கிறாரு, அது வந்து ஏற்றளவில் நின்றுச்சு. திரைக்காவியமாக வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மக்களுடைய அனுதாபத்தையும் தன்னுடைய உள்ள குமரல் ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும், நான் இந்த கஷ்டப்பட்டேன், அவர் வாழத்தார் சுமக்கிறாரு, நான் நெல்லுக்கிறது சமந்திட்டு போயிருக்கிறேன், அவர் வாழத்தார சமக்கிறாரு, நாங்கள் இளநீர் சமந்திட்டு போயிருக்கிறோம், தேங்காய் வெட்டிக்கு இருக்கோம்,
நான் வா நான் தேங்காய் நார் எங்கே சோழம் தானே சுற்றி தென்னந்தோப்பு சார், எங்கே பார்த்தாலும் தென்னைகள். என்ன வா, அதாவது பலா மட்டும்தான் இல்லை ஒழிய வாழையும் தென்னையும் இரண்டு பக்கங்களும் செறிந்து நிற்கும் வயிலிருந்து வருகின்ற பொழுது. அப்படி அப்போ அந்த குலையில் நாங்கள் தூக்கிட்டு நடக்கிறோம், நாங்கள் நெல்லை தூக்கிட்டு போகிறோம், நுங்கை தூக்கிட்டு போகிறோம், இளநீர் கொண்டுட்டு போகிறோம், தேங்காய் மட்டையை உரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் வாழ்வியலை அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த படம் பார்க்கின்ற பொழுது எனக்கு தாக்கம், நான் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு, எனக்கும் ஒன்றும் ஒன்று இல்லை, அதை நான் அந்த இடத்துல போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும் அவருடைய வாழ்வாதாரத்தை இதை சொல்லியிருக்கின்றார். அதனால் மக்கள் மனதிலே போய் அந்த படம் வந்து இன்னைக்கு வாழையடி வாழையாக மக்களுக்கு உள்ள குமரலையினுடைய வெளிப்பாடாக அந்த வாழை இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இப்போ அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வாழை திரைப்படத்தையும் மாரி செல்வராஜையும் எப்படி பார்க்கிறார்கள், அந்த அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது சார்? அரிய அதாவது அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவான். அதுபோல் ஒரு படத்தை படமாக நீ பார்க்க வேண்டும். மாரி செல்வராஜ் வந்து ஒரு சாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதனை இயக்குனர், அவர் இயக்குனர் அளவு தான் பண்ணியிருக்கணும். அதனால தான் தம்பி பாலா போய் கட்சி இணைத்து முத்தமிடுகிறார், மிஸ்கின் அவரை புகழ்ந்து பாடுகிறார். பாரதி ராஜா அவர் இயற்கையிலேயே கிராமத்து மண்வாசனையை வெளிக்கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இமயம், அவர் அவரை பாராட்டுகிறார். சரத்குமார் பாராட்டுகிறார். இப்படி பல்வேறு சாதி சமூகத்தை சேர்ந்த அத்தனை இயக்குனர்கள் அத்தனை பேருமே அவரை பாராட்டுகின்ற பொழுது, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படித்தான் அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய கண்ணுடைய குறைபாடு என்று தான் சொல்லுது. இல்லை இல்லை, அவரை நம்ம சாதியாக பார்க்க வேண்டியதே இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் கேட்டீங்கல்ல உங்கள் சமுதாய மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் ஒரு சில பேர் அத்தனை பேருமா பார்க்குறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், நான் நல்லா இருந்தால் என்னுடைய தம்பிகள் என்னுடைய குடும்பத்தாருக்கு பிடிக்காது, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்காது, ஆனால் நண்பர்கள் உங்களை கட்டியணைப்பார்கள், முத்தமிடுவார்கள், நீ உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி என்று ஆனந்த பூ கொண்டாடுவார்கள், அது இயல்பு. புரியுதுங்களா? அதாக மாரி செல்வராஜ் என்று இது ஒரு கலைத்தாய் பெற்றெடுத்த பிள்ளையாய் மாறிவிட்டார். சரியா? அவருடைய தாயினுடைய பிள்ளை அல்ல, இது கலைத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை. அதனால் கலை என்பது அனைவருக்கும் பொதுவானது. அந்த கலை அமுதத்தை எடுத்து பருக வேண்டுமே ஒழிய அதில் நஞ்சை சேர்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப அருமையானது. அதாவது கலைகள் யாவும் மக்களுக்காகவும் மானுடத்தை நேசிப்பதற்காகவுமே கலை அப்படின்ற ஒரு தத்துவத்தோட ஒரு மக்களினுடைய வழியை, எளிய மக்களுடைய உழைப்பு, அவருடைய வழி, அவருடைய வாழ்வியல், அதற்கு பின் இருக்கக்கூடிய சில நுட்பமான அரசியல்கள், இப்படி எல்லாத்தையும் மிக சிறப்பாக பேசிய மாரி செல்வராஜுக்கு ஒரு ஊடகவாதியாக நான் இந்த நேர்காணல் வழியாக அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். மேலும் இந்த படைப்புகள் யாவும் சக மனிதனை நேசிப்பதற்கு தான், கலைகள் யாவும் மானுடத்திற்கு மானுட நேசத்திற்கே என்ற மாதிரியான ஒரு குரலோடு இந்த வாழை திரைப்படம் குறித்து நீங்கள் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனீங்க, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் நல்ல தலைப்பில் நம்ம பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். அதே நேரத்தில் வாழை திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் இனி வருகின்ற காலத்தை ஒட்டி வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக வாழையினுடைய இரண்டாவது பாகத்தை எதிர்நோக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக எதிர்நோக்க இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து என்பதை கூறிக்கொண்டு, ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்த எல்லோலோட்டஸ் டிவிக்கும் அதனுடைய நெறியாளர் திரு தினகரன் ஜெய் அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியினையும் நன்றி கடந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நான் நன்றி.